எல்லா புகழும் இறைவன் ஒருவனுக்கே. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ராசி டிப்ஸ். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம ராசி டிப்ஸ் சேனலில் பார்க்க போகிற வீடியோ என்ன பார்த்திங்கன்னா, ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வீடியோ தான் பார்க்க போகிறோம். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீட்டில் பாத்திரம் இருந்துச்சுனாவே அது ஒரு பெரிய டென்ஷன்னு சொல்லலாம். எவ்வளோ நேரம் வேணாலும் எவ்வளோ வேணாலும் சமைச்சிருவோம், ஆனால் இந்த பாத்திரம் கழுவுறது ஒரு பெரிய டென்ஷனான ஒரு வேலை. இதுக்காக நிறைய பேர் வீட்டிலலாம் பாத்திரம் கழுவுறதுக்கு ஆள் வச்சுருப்பாங்க. இனிமேல் அந்த மாதிரியெல்லாம் வைக்க தேவையில்லை. ஏன்னா நம்ம பாத்திரத்தை கழுவுற விதத்திலே ரொம்ப ஈஸியாக நம்ம ஹேண்டில் பண்ண போகிறோம். இதனால் நம்ம பாத்திரத்தை அடுக்கி வைக்கிறதுக்கும் அவசியப்படாது, அதே மாதிரி பாத்திரத்தை தேடி தேடி எடுக்கணுங்கிறது அவசியப்படாது. அதுக்காக நம்ம என்ன பண்ணலாம் அப்படிங்கிற டிப்ஸை தான் இன்றைக்கி எனக்கு தெரிஞ்ச டிப்ஸை நான் உங்களோட ஷேர் பண்ணியிருக்கேன். அதுக்கான வீடியோ என்னன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி, நீங்கள் இன்னும் நம்ம ராசி டிப்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானை கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் தின தினம் நான் அப்டேட் பண்ணக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் வரும். இப்போ வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். நான் எடுத்திருக்க பாத்திரக்கூடை பார்த்தீங்கன்னா பிளாஸ்டிக்கில் இருக்குது, அதுவும் ரெக்டாங்கிள் ஷேப்பில் இருக்குது. நீங்கள் எடுத்திருக்கக்கூடிய பாத்திரக்கூடை ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் இருந்தாலும் ஓகே, ரவுண்ட் ஷேப்பில் இருந்தாலும் ஓகே. நம்ம எல்லா விதமான பாத்திரக்கூடையிலையும் இந்த மெத்தடை வந்து ஃபாலோ பண்ண முடியும். இப்போ நம்ம சிங்க்குக்கு பக்கத்தில் நம்ம அந்த பாத்திரம் வளர்க்குற கூடையை நமக்கு எந்த வாட்டத்தில் நம்ம வைக்க போகிறோமோ அது மாதிரி ஃபஸ்ட்டு வச்சு ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம பாத்திரத்தை தேடி தேடி எடுக்காமல் ரொம்ப சூப்பராக பாத்திரம் விளக்கும் போதே நம்ம வந்து அதை அடுக்கி வைக்கிற மாதிரி நம்ம வந்து யூஸ் பண்ண போகிறோம். அதுக்காக நான் ஃபஸ்ட்டு எடுத்துருக்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஸ்பூன்லாம் போட்டு வச்சுக்கிறதுக்காக நான் எடுத்திருக்கேன். நான் வந்து பிளாஸ்டிக்கில் இருக்கிற மாதிரி பாத்திரம் எடுத்திருக்கேன். இது மாதிரி இரும்புலையும் விற்கிது, உங்களுக்கு இரும்பில் வேணும்னாலும் நீங்கள் வாங்கிக்கலாம். அதில் பார்த்தீங்கன்னா ஒரு ஹூக் மாட்டுறதுக்காக ஒரு ஹோல் கொடுத்துருக்காங்க. நான் என்ன செய்ய போகிறேன்னு பார்த்தீங்கன்னா டேக் எடுத்திருக்கேன். நம்ம ராசி டிப்ஸ் சேனலில் ஆல்ரெடி இந்த டேக் வச்சு எந்த மாதிரியான யூசஸ்க்கெலாம் யூஸ் பண்ணிக்கலாம் நான் வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்கேன். நீங்கள் என்ன அந்த வீடியோ பார்க்காம இருந்தீங்கன்னா அந்த வீடியோட லிங்க்கு இந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். நம்ம சேனலோட ப்ளேலிஸ்ட்லேயும் இருக்கும், செக் பண்ணி பாருங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த டேக் வச்சு நான் இந்த ஸ்பூன் ஸ்டாண்டை கட்டி வச்சுட்டேன். நீங்கள் கயிறு போட்டு கட்டுறதை விட அந்த டேக் போட்டு கட்டி வச்சிங்கன்னா ரொம்பவே நல்லா டைட்டாக இருக்கும். உங்கள்கிட்ட எது இருக்கோ அது மாதிரி நீங்கள் வச்சு கட்டி வச்சுக்கலாம். இப்போ இதில் நான் வந்து ஸ்பூனு டூல்ஸ்லாம் போட்டு வச்சுக்கிறேன். இதை வந்து நீங்கள் பாத்திரம் கழுவுற ஒவ்வொரு தடவையும் இந்த மெத்தட் வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணணும். பாத்திரத்தை கழுவிட்டு நம்ம மொத்தமாக அப்படியே ஸ்பூனெல்லாம் அள்ளி நம்ம பாத்திரக்கூடையில் போட்டுறாமல் ஒவ்வொரு தடவையும் பாத்திரம் கழுவுற சமயத்தில் அந்த ஸ்பூனாக எடுத்து இதே மாதிரி நீங்கள் இந்த ஸ்பூன் ஸ்டாண்டில் போட்டுடணும். அப்போ தான் நமக்கு எடுக்கிற சமயத்தில் தேடி தேடி எடுக்காமல் டக்குன்னு, எவ்வளோ அவசரமாக இருந்தாலும் சரி டக்குன்னு எடுத்துக்கிறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம பாத்திரத்தை அடுக்கி வைக்கணும் கூட அவசியம் இருக்காது. இந்த மாதிரி வச்சுட்டிங்கன்னா ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும், கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்ததான் நான் என்ன பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, ரெக்டாங்கிள் ஷேப்பில் இருக்கக்கூடிய இந்த பாக்ஸ் எடுத்திருக்கேன். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய இடங்களில் செட்டு செட்டாக விற்கிது, அந்த மாதிரி நீங்கள் செட்டாக கூட வாங்கி வச்சுக்கலாம். சின்ன சைஸ்லேருந்து பெரிய சைஸ் வரைக்கும் கூட இருக்குது. நமக்கு எந்த சைஸ்க்கு வேணுமோ அந்த சைஸில் நம்ம வாங்கி வச்சுக்கலாம். கண்டிப்பாக ஹோல்ஸ் இருக்கிற மாதிரி வாங்கி வச்சுக்கோங்க. இப்போ இந்த ரெக்டாங்கிள் ஷேப்பில் இருக்கிற ட்ரேயை நான் எடுத்து என்ன செய்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, அதே மாதிரி டேக் வச்சு இதை வந்து நான் நல்லா கட்டிடுறேன். இந்த ட்ரேக்கு கண்டிப்பாக ரெண்டு டேக் வச்சு கட்டணும், அப்போ தான் அந்த ட்ரே வந்து கீழே விழுந்துடாமல் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம டேக் கட்டிட்டோம். இப்போ அந்த டேக்கை நமக்கு எக்ஸ்ட்ரா இருக்கிறத கட் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இதையுமே நம்ம சூப்பரான ஒரு ட்ரே மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். முக்கியமாக இந்த டம்ளர்லாம் பார்த்திங்கன்னா நம்ம பாத்திரம் கழுவுற சமயத்தில் மொத்தமாக கழுவி போட்டுருவோம். அப்புறம் டீ குடிக்கிற சமயத்தில் ஒரு தண்ணி குடிக்கணும் அப்படின்னா கூட டம்ளரை தேடி தேடி எடுக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் நம்ம பாத்திரம் கழுவுற சமயத்தில் இந்த ட்ரேயில் டம்ளரை கழுவி கழுவி வச்சுட்டோம்னா டம்ளரை தேடி தேடி எடுக்க வேண்டிய அவசியம் இருக்காது. அதை அடுக்கி வைக்கணுங்கிறது கூட கிடையாது. நம்ம தண்ணி குடிக்கிற சமயத்தில் டக்குன்னு எடுத்து யூஸ் பண்ணிக்கிறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும், கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்த டிப்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வீட்டில் இந்த மாதிரி டகரா, குட்டி குட்டி பவுலு, இந்த கிண்ணம்லாம் எவ்வளோ இருந்தாலுமே எல்லாமே நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஆனால் இதெல்லாம் நம்ம பாத்திரம் வளர்க்குற சமயத்தில் மொத்தமாக தூக்கி போட்டோம்னா தேடி தேடி எடுக்கிற மாதிரி இருக்கும். அதனால் நம்ம இந்த மாதிரி ஒரு ட்ரே மாதிரி கட்டி வச்சுட்டு இந்த மாதிரி டகராலாம் போட்டு வச்சுக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரே தான் கட்டி வச்சுருக்கேன். உங்களுக்கு டம்ளருக்கு வேணும்னா அதுக்கு தனியாக ஒரு ட்ரேயும், இந்த மாதிரி பவுல் செட்லாம் வைக்கிறதுக்கு தனியாக ஒரு ட்ரேயும் கட்டி வச்சுக்கோங்க. அதே மாதிரி நம்ம வச்சுருக்கக்கூடிய பாத்திரம்லாம் பார்த்திங்கன்னா முடிஞ்ச வரைக்கும் ஒன்றுக்குள்ளே ஒன்று வச்சுக்கிற மாதிரி பார்த்து வச்சுக்கோங்க. அதை வந்து நம்ம பாத்திரம் கழுவுற சமயத்துலையுமே பாத்திரத்தை மொத்தமாக கண்ணா பின்னான்னு கழுவி வைக்காமல் அந்த அடுக்காக இருக்கிற பாத்திரத்தை கழுவிட்டு நம்ம விளக்கி வைக்கிற சமயத்தில் அந்த பாத்திரத்தை கரெக்டாக ஃபஸ்ட்டு சின்னதுலேருந்து பெருசை வந்து நம்ம அடுக்கி வச்சுட்டே இருந்தோம்னா அதை அடுக்கியே இருக்கும், நம்ம கிளச்சிட்டு எடுக்கணுங்கிறது இருக்காது. நம்மக்கிட்ட இருக்கிற பாத்திரம் என்னென்ன பாத்திரம் இருக்குங்கிறது நமக்கு தெரியும். அதனால் விளக்கி வைக்கிற சமயத்தில் கண்ணாப்பின்னு கழுவி வைக்காமல் இந்த மாதிரி அடுக்கி வச்சுருங்க. அதே மாதிரி இந்த மாதிரி பவுல் செட்லாம் நீங்கள் ஒன்றுக்குள்ளே ஒன்று போட்டு கழுவி வச்சிட்டிங்கன்னா எடுத்துக்கிறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். இதுக்காக நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணி பாத்திரம் வழுக்கிறதுக்குன்னு ஒரு நேரத்தை ஒதுக்கி பாத்திரம் அடுக்க வேண்டிய அவசியம் இருக்காது.
நீங்கள் பாத்திரம் விளக்கி வைக்கிற சமயத்தில் இந்த மாதிரி செட்டு செட்டாக நீங்கள் விளக்கி வச்சிட்டிங்கன்னா ரொம்பவே ஈஸியாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்த டிப்ஸ் என்னங்கிறத பார்க்கலாம். இதுவுமே ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் தான். நம்ம எப்போதுமே பாத்திரம் கழுவுற சமயத்தில் தட்டெல்லாம் எப்போதும் தனியாக கழுவி வைக்கணும். தட்டுன்னு சொல்ல போனோன்னா சாப்பிட்றதுக்காக வச்சுருக்க தட்டு இருக்கும், அதே மாதிரி மூடி போட்டு மூடி வைக்கிறதுக்கு உள்ள தட்டு இருக்கும். அதெல்லாம் எப்போதும் விளக்கி செட்டாக இந்த மாதிரி சைடில் ஓரத்தில் நிற்கிற மாதிரி வச்சிட்டிங்கன்னா தண்ணியெல்லாம் வடிஞ்சு நல்லா நிற்கும். அதே மாதிரி நம்ம எடுத்து யூஸ் பண்ணிக்கிறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சாப்பிட்றதுக்கு வேணும்னா சாப்பிட தட்டு எடுத்துக்கலாம். அதே மாதிரி நீங்கள் ஏதாவது சமைச்சதை மூடி வைக்கணும் அப்படின்னாலும் டக்குன்னு அந்த மூடி வச்சுருக்கிறதுக்கு வச்சுருக்க அந்த மூடி எடுத்து டக்குன்னு மூடி போட்டுக்கலாம். எடுக்கிறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன விஷயங்களை நம்ம லைஃப்பில் எப்போதுமே ரெகுலராக ஃபாலோ பண்ணிக்கிட்டோன்னா நமக்கு ரொம்பவே டைம் சேவிங்காக இருக்கும். முக்கியமாக டென்ஷன் இல்லாமல் இருக்கும். எவ்வளோ அர்ஜென்ட்டாக கிச்சனில் போய் வேலை பார்க்கணும் அப்படின்னாலும் டென்ஷன் இல்லாமல் இருக்கும். கண்டிப்பாக இந்த மெத்தட்லாம் யூஸ் பண்ணி பாருங்கள். அதே மாதிரி நீங்கள் பாத்திரம் கழுவி வைக்கிற சமயத்தில் டம்ளரை வந்து நம்ம அதுக்குன்னு ஒரு ஸ்டாண்டு வைக்காமல் டம்ளரெல்லாம் மொத்தமாக இதே மாதிரி விளக்கிட்டு ஒன்று மேலே ஒன்று கவுத்து வச்சிங்கன்னா தண்ணியெல்லாம் வடிஞ்சிட்ருக்கும். டீ குடிக்கிற சமயத்தில் தண்ணி குடிக்கிற சமயத்தில் எடுத்து யூஸ் பண்ணிக்கிறதுக்கும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், ஃபாலோ பண்ணி பாருங்கள். அடுத்த ஒரு முக்கியமான டிப்ஸ் என்னங்கிறத பார்க்கலாம். அதுக்காக நான் என்கிட்ட நான் யூஸ் பண்ணாமல் வச்சுருக்கிற ஒரு குட்டி சைஸில் இருக்கிற பானை தான் எடுத்திருக்கேன். நீங்கள் உங்கள்கிட்ட யூஸ் பண்ணாத ஏதாவது ஒரு பாத்திரம் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக எடுத்துக்கோங்க. இதை வந்து நம்ம எதுக்காக யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம இந்த கரண்டி எல்லாம் போட்டு வச்சுக்கிறதுக்காக தான் யூஸ் பண்ணிக்க போகிறோம். இதை வந்து நீங்கள் பாத்திரம்லாம் விளக்கி முடிச்சுட்டு இந்த மாதிரி நீங்கள் எடுத்து ஸ்டோர் பண்ணி வைக்கிறத விட ஒவ்வொரு தடவையும் பாத்திரம் கழுவுற சமயத்தில் அந்த கரண்டியை கழுவி கழுவிட்டு இதே மாதிரி இந்த பாத்திரத்தில் போட்டு வச்சுக்கிட்டிங்கன்னா நம்ம ஒவ்வொரு தடவையும் அவசரத்துக்கு எடுக்கிற சமயத்தில் ரொம்பவே ஈஸியாக இருக்கும். இந்த மெத்தட் படி பாத்திரம் கழுவி வச்சிங்கன்னா கண்டிப்பாக பாத்திரத்தை அடுக்க வேண்டிய அவசியமும் இருக்காது, கிளச்சி கிளச்சி தேட வேண்டிய அவசியமும் இருக்காது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், ஃபாலோ பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோவை லைக் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியோட ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.